ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். தகவல் களஞ்சியம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச இடமாக தான் இருக்கும். இதுதான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கேஆர்பி டேம். இந்த டேம் கிபி 12 நூற்றாண்டில் கட்டப்பட்டது, நான் பொய் சொல்ல மாட்டேன். கிபி 19 நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த டேம் லிங்கா படத்துக்கு அப்புறம் யாருமே டேம் கட்டலன்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட டேம் தான் இந்த டேம். இந்த டேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, கர்நாடக மாநிலத்தில் இருந்து இப்பொழுது பெருவாரியாக நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. என்னமோ இன்னைக்கு தண்ணி தரமாட்டேன் தண்ணி தரமாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு தண்ணி தரலன்னா அவங்க ஊரே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு தண்ணீர் கிருஷ்ணகிரி அணையில் வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. அது காட்சியில் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பெருவாரியான நீர்வரத்து அதிகரித்து கொண்டு இருப்பதனால் கிட்டத்தட்ட 15 வருஷங்களில் இவ்வளோ பெரிய நீர்வரத்து இல்லாமல் இப்பொழுது தான் இந்த கேஆர்பி அணையில் 4 வால்கள் திறக்கப்பட்டு நீர்கள் சர 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 என்று கொட்டப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாலாற்றிலையும் இப்பொழுது கனமழை காரணமாக மிகவும் நீர்வரத்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் சுற்றுலா பயணிகள் இதை காண தினந்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர். பாருங்க, கிருஷ்ணகிரி மக்கள் அனைவரும் வந்து அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறாங்க. தண்ணி பெருவாணையாக திறக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, விஷயம் இல்லை, அந்த தண்ணி வந்து விழுந்து அப்படியே கொப்பளித்து ஆறா அடித்துட்டு போகுது. டேமுக்கே சுத்தி தான் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை தீடித்தால் டேம் தாங்குமா தாங்காதான்னு தெரியல. பட் இந்த டேம் தாங்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணியை சேகரித்து வச்சான்னா கூட இன்னும் பல நாட்களுக்கு தண்ணீர் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு இது போன்ற பல்வேறு தகவல்களுக்கு எங்கள் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோகுல்.